கண்டிப்பா கடலோரங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அனைத்து பகுதிகளும் இந்த நீரினால் மூழ்கடிக்கப்படும். அது மட்டும் இல்லாம முக்கியமா தீவுகள் இருக்கு பாருங்க ஐஸ்லாந்து, அந்த ஐஸ்லாந்து எல்லாமே வந்து பெரிய பாதிப்புகளாகும். இந்த வீடியோ வந்து உங்களை பயன்படுத்துறதுக்கோ உங்களை வந்து அச்சுறுத்துறதுக்கோ கிடையாதுங்க, ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும் அப்படின்றதுனால அந்த வீடியோ மெயினா பண்றோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அரிமா கோகுல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து எர்த் குவாக், பூகம்பம், நில அதிர்வு இதை பத்தி பார்க்க போறோம். ஏன் இப்ப இதை பத்தி பார்க்க போறோம்னா, சமீபத்துல சென்னையிலயும் சரி சென்னை சுற்று வட்டார பகுதியிலையும் பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு. மழையால பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ள நீரால மக்கள் பெரும் துயரத்துக்கும் பெரும் பொருள் சேதத்துக்கும் உள்ளானாங்க. அங்க மட்டும்தானா அப்படின்னா, அங்க மட்டும் இல்லாம தென் தமிழகத்திலயும் பல மாவட்டங்கள் வந்து உருகுலைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம், இந்த மழையினாலும் இந்த வெள்ளத்தினாலும். இப்ப இந்த வெள்ளம் வந்துச்சு, இன்னும் தேங்கி நிக்குது, தானா வடியுது, இது போல பல விஷயங்கள் நடந்தாலுமே கடலுக்கு இந்த வெள்ளங்கள் போகணும். அப்படி போகாத சூழல்ல என்ன பிரச்சனை, போனாலும் கடல்ல அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்க, எதற்காக நம்ம இந்த எச்சரிக்கை கொடுக்கறோங்கிறது உங்களுக்கு புரிய வரும். நண்பர்களே, நம்ம வந்து நிலநடுக்கம் எர்த் குவாக்குக்கு முன்னால சில விஷயங்களை பத்தி பார்ப்போம். வரலாறு காணாத மழை பொழிஞ்சுது, அந்த மழையால வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளமானது பாதி கடலுக்கு போயிடுச்சு, பாதி கடலுக்கு போகல, ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடல் உள்வாங்கல, ரிசீவ் பண்ணல, முகத்வாரத்துல நீரானது முழுவதும் உள்ள போகல அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லும் போது அவங்களுக்கு சாதாரணமா தெரியலாம், நம்ம ஆழமா யோசிச்சோம்னா இதனுடைய பின்விளைவுகள் வந்து மக்களுக்கு வந்து பெரிய சேதாரத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். எதிர்காலத்துல இயற்கையினால நம்ம அழியக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். ஏன்னா கடல் உள் வாங்கலைன்னா அந்த நீரானது ஆறுகள்லயோ நீர் உபடைகள்லயோ வரத்துகள்லயோ தான் தேங்கி நிற்கும். அடுத்த மலை பொழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மலையில இந்த ஆறுகள்லேருந்து தேங்கி நிற்கிற தண்ணியானது நகர்ப்புறங்களும் மக்கள் வாழக்கூடிய நிலங்களுக்கு வரும். வந்ததுன்னா நம்ம வீடுகள் முற்றிலும் சேதமடைஞ்சிடும், மூழ்கிடும் சொல்லலாம். இப்பயே பாதி இடங்கள்ல வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வலையை வந்துருச்சு தண்ணி, கிரவுண்ட் ஃப்ளோர் நிரம்பி அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 0.5% தண்ணி வந்திருக்கு. அப்ப கடல் நீரை ஏத்துக்கலன்னா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறது உங்கள் கற்பனைக்கு நான் விட்டுறேன். அடுத்தபடியா இப்ப கடல் உள் வாங்கிடுச்சு, மழை பெஞ்ச தண்ணிய கடல் உள் வாங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், கடல் உள் வாங்கினதுக்கு அப்புறம் வரக்கூடிய விளைவுகள் எப்பனா நம்ம கணிக்க முடியாது. ஆனா என்ன விளைவுகள்னு சொல்ற பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துங்களேன், அந்த பாத்திரத்துல வந்து 0.5% தண்ணி தேங்கி நிக்குது, மீதி உள்ள இடங்கள் வந்து வெற்றிடமா இருக்கு. அதுல நீர் நம்ம நிரப்பும் போது அந்த முழு கொள்ளளவு வரையும் அந்த பாத்திரம் தாங்கும். அதே போலதான் இந்த பூமியும். ஏன்னா இந்த பூமி வந்து 3 மடங்கு வந்து நீர் தான் சூழ்ந்திருக்கு, ஒரே ஒரு மடங்கு தான் நிலப்பரப்பு. அப்படி இருக்கும் பொழுது 3 மடங்கு நீர் ஏற்கனவே சூழ்ந்திருக்கு, இப்ப பொழியக்கூடிய மழையின் நீரும் வந்து கடலுக்கு போகுது. இது தமிழகத்துல மட்டும் பெய்யுற மழையினால இல்ல, நான் உலகத்துல பெய்யக்கூடிய மழை அனைத்து இடங்கள்ல சேகரிக்கப்பட்ட நீரானது கடலுக்கு தான் போகும். அப்ப கடலுடைய வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்களே, இப்ப வந்து ஒரு பாத்திரத்தை வந்து பாதி தண்ணியில இருக்க வெயிட்டுக்கும் முழு தண்ணியில இருக்க வெயிட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு அதுவும் ஒரு மண் பரப்பு தான். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம வந்து இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுப்போம். அதாவது பூமியானது பல கண்டங்களால் உருவானது, 7 கண்டினென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா என்னுடைய நன்றிகள். இந்த பூமியோடைய அமைப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பூமியின் மேல் பரப்பை வந்து கிரஸ்ட்னு சொல்லுவாங்க, எர்த் கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுலதான் வந்து 7 கண்டங்களும் இருக்கு. இந்த கிரஸ்ட் ஆனது 7 கண்டங்களுடையது டெக்டானிக் பிளேட்ஸுகளால் இணைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். பூமியுடைய மேல் பரப்பு வந்து ரொம்ப கடினமான பாறைகளால கல்லாலுகளும் உருவானதுனால இதை வந்து நம்ம டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டெக்டானிக் பிளேட்ஸ்ல தான் நம்மளுடைய கண்டங்கள் இருக்கு. இப்ப டெக்டானிக் பிளேட்ஸுக்கு அடுத்து உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேண்டல் இருக்குங்க. இந்த மேண்டல் லேயர் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு வெப்பமா இருக்கும், ரொம்ப திக்னஸாவும் இருக்கும், செமி சாலிடாவும் இருக்கும்னு சொல்லலாம். கொஞ்சம் திரவம் கொஞ்சம் சாலிட் இது ரெண்டுமே கலந்துதான் இருக்கும். இந்த மேண்டலுக்கு உள்ளார வந்து அவுட்டர் கோர் இருக்கும், அவுட்டர் கோருக்கு உள்ளார இன்னர் கோர், இங்கதான் உச்சபட்சமான வெப்பம் கொதிநிலைகள் இருக்கும். இப்ப இந்த இன்னர் கோர்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பம் அதிகப்படியான அந்த கேசிய ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாம் வந்து ப்ரெஷரைஸ்டா வெளியில வர ட்ரை பண்ணும். அது அவுட்டர் கோர் அதாவது எர்த் கிரஸ்ட நோக்கி வெளியில வரும். எந்த இடம் வீக்னஸா இருக்கோ பூமியில மேல் பரப்புல எந்த இடம் வீக்னஸா இருக்கோ அந்த இடத்துல பிளவுபட முற்படும். இப்ப நம்ம சென்டர் கோர் அதாவது இன்னர் கோர்ல இருந்து வரக்கூடிய ஒரு கேசிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய
அந்த கேஸ் பேர் வந்து தோரான் ரேடான்னு சொல்லுவாங்க. இந்த கேஸஸ் வந்து பூமிக்கு மேலே வரும், மைல்டாக வரதை வந்து நம்ம சென்ஸ் பண்ணிட்டோம்னா அங்கே நிலநடுக்கம் பூகம்பம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. இன்னும் 100% நம்மளால் வந்து நிலநடுக்கம் வரத்துக்கு முன்னால் நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியல. டெக்னாலஜி மூலயமா இப்போ போயிட்டுருக்காங்க, அப்டேட் போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் இந்த ரேடான் தோரான் கேஸ் மூலயமா நம்ம வந்து முன்கூட்டியே நிலநடுக்கத்தை ஓரளவு உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததா ஒரு இடத்த நிலநடுக்கம் வருதுன்னு வச்சுங்களேன், இதான் ரெண்டு லேயர் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்லணும் பாருங்க. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுவே டெக்டானிக் பிளேட்ஸ் மேலே இருக்கக்கூடிய பகுதி, இந்த கீழே இருக்கக்கூடிய கேஸ்னால ஒரு லேயர் கொஞ்சம் ஹை லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அதிகப்படியாக உயரத்தை நோக்கி போயிடுச்சுன்னா இங்கே வெப்பமாக வந்தக்கூடிய இந்த நிலப்பரப்பானது குளிர் ஊட்டப்பட்டு இது ஒரு லேயர், அதாவது எர்த்து கிரஸ்டா உருவாயிடும். இது மேற்பரப்பாக இருக்கும், இது கீழ்பரப்பாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா என்னுடைய நன்றிகள். இப்போ அடுத்த ஸ்டேஜில் பாருங்களேன், ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து சைடில் நகருது, இப்படி முன்னுக்கு முன்னுக்கு சைடில் நகர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல நில அதிர்வு ஏற்படும், இதன் மூலியமா பூகம்பம் ஏற்படும். அடுத்ததா மூணாவதா வரக்கூடியது தான் கொஞ்சம் ரொம்ப சிக்கலானது. இது எப்படின்னா ஒரு லேயர் கீழே இன்னொரு லேயர் மாதிரி மோதி ஒரு லேயர் ஹைட்டா இன்க்ரீஸ் ஆயிடும். அதாவது ரெண்டு நிலப்பரப்புகள் டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று மோதி ஒரு லேயர் நல்லா மேலே எழுப்பிடும். இதுதான் வந்து இப்போ மலையாக இருக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். அதாவது இமயமலை கூட அப்படிதான் உருவானது, பூகம்பத்தினால உருவானது தான் சொல்றாங்க. இதனால சேதாரங்கள் அதிகமாக ஏற்படும். இதுவே நிலப்பகுதி நடந்தா நான் இப்போ சொன்ன விஷயங்கள், சில இடங்கள்ல நீங்க நிலப்பகுதியிலும் பார்த்துருக்கலாம் ரோடு பிளவுபட்டிருக்கும், சில தரைகள் வந்து பிளவுபட்டிருக்கும், மலைகள் பிளவுபட்டிருக்கும், அந்த இடத்துல ஒரு நேரம் கேப்பு போகும், ஆழமான பகுதியா உள்நோக்கி போகும். அதே போல ஒரு சூழல் வந்து பூகம்பமானது கடல்ல ஏற்பட்டுச்சுன்னா அங்க சுனாமி ஏற்படும், பேர் அலைகள் உருவாகும். நல்லா யோசிச்சு பாருங்க, கடல்ல இருக்கக்கூடிய நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த எர்த்து கிரஸ்ட் நிலப்பரப்பு வந்து பிளவுபடுதுன்னு வச்சுங்களேன், ஒன்றுக்கு ஒன்று நகருது, நகர்றதுனால மேலே இருக்கக்கூடிய நீரானது நேராக அந்த பள்ளத்தில் நோக்கி உள்ளே ஃபுல்லும் போகும். உள்ளே ஃபுல்லும் போகும்போது தான் கரையில் இருக்கக்கூடிய நீரானது உள்வாங்குதுன்னு சொல்லுவாங்க. சில நேரம் கடல் உள்வாங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சுனாமியில் கூட நிறைய பேர் கவனிச்சிருக்கலாம், ஃபஸ்ட்டு கடல் உள்ளே போணுச்சுங்க, அதற்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து கால் மணி நேரம் கழித்து தான் அந்த அலை வந்துன்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்னன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி பிழவுபட்டதுனால நீரானது முழுக்க உள்ளே போயிடும், உள்ளே போய் ஃபுல்லாக அடியில் போய் டச் பண்ணி ஒரு ப்ரெஷரில் ரிலீஸ் ஆகும் பாருங்க. இதை இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஒரு பால் எடுத்து திரையில இப்படி போடுறதுக்கும் நம்மளே ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ரப்பர் பால் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அடித்தோம்னா கீழே போகிற வேகம் அழுத்தம் வந்து திரையில மோதி ரிட்டர்ன் ஆகும் பாருங்க. அதே போல தான் இந்த நீர் எல்லாமே அந்த கேப்பில் போய் ரிவர்ஸில் ஆகி பெரிய அலைகள் மூலயமா கரைகளுக்கு போய் மக்கள் நிலப்பரப்பை முழுதும் அழிக்குது, மக்கள் வந்து பெரும் சேதத்துக்கு உள்ளாகிறாங்க. இப்போ உள்ளே போன நீரானது ஃபோர்ஸாக ரிவர்ஸ் ஆகும், ரிவர்ஸ் ஆகி நேராக கடல் கரையை நோக்கி போங்க, கரையில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் அதோடைய வேகம் குறையிற அளவு கடைசி வரையும் போகும். இதனால தான் வந்து பெரிய அலையை வந்து சுனாமின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் பெரிய அழிவை கொடுத்துச்சு மக்கள் நிலப்பரப்புலையும் மக்கள் வாழ்க்கையும் அதுக்கு எடுத்தது தான். இதுதான் கடலில் நடக்கும்போது இதை வந்து நம்ம சுனாமி அப்படிங்கிற ஏதோ ஒரு பேரை வச்சு அழைக்கிறோம். ஆனால் இந்த மூணுமே கடலில் நடந்தாலும் அலை பேரலை உருவாகும், கடலில் நிலப்பகுதி பிழந்தாலும் பெரிய அலை உருவாகும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கடலில் போய் சேர்ற நீரானது அதிகப்படியான குவான்டிட்டி கெப்பாசிட்டி ஆகும்போது பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய நிலப்பரப்புனால பூகம்பம் உருவ வாய்ப்பு இருக்கு. கூடுதலாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நம்ம எல்லாமே இன்னைக்கு வந்து வீட்டில் போர் வச்சுருக்கோம், வாட்டர் போர். இதுக்கு முன்னெல்லாம் வந்து ஏரியை நம்பி தான் கிராமத்தில் வாழ்ந்தாங்க, அதற்கப்புறம் வீடு வீடுகளுக்கு தெருவுக்குன்னு கிணறு தோன்றும், கிணறுல இருக்கக்கூடிய ஊற்று தண்ணீரை தான் நம்ம எடுத்து பயன்படுத்தணும், அளவுகள் அளவாக பயன்படுத்தணும். அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவானது அளவாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் தற்பொழுது எல்லா வீடுகள்லையும் வீடு கட்டுறதுக்கு முன்னால் போர் போடுறோம், ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஃபுல்லும் நிலத்தடி நீரை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படி ஒட்டு மொத்தமாக எல்லாரும் நீரை வந்து ஸ்டார் போட்டு உரியமாக உரியும் போது இந்த பூமியில் நான் சொன்ன பாருங்கள் டெக்டானிக் பிளேட்ஸ், இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எர்த்து கிரஸ்ட்டு கீழே வந்து ஒரு வெற்றிடம் உருவாகும். நீரை நம்ம அதிகப்படியாக இழுக்கும்போது அந்த நீரானது கீழே வெற்றிடம் ஆகிடுதா, வெற்றிடம் ஆனதுனால பூமியின் மேற்பரப்பு இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் வந்து அதிகப்படியான வெயிட்டேஜ் ஏறிடுச்சுன்னா அந்த மண் அந்த பூமி நிலப்பரப்பு வந்து கொத்துன்னு கீழே விழும். அப்படி கீழே இறங்குறதுனாலையும் இந்த பிளேட்ஸுகளை வந்து ஒன்றுக்கு ஒன்று மிஸ்மேட்ச் ஆகி பூகம்பம் எர்த்குவேக் ஏற்படும். இதுவும் ஒரு காரணம் பூகம்பம் உருவாக. இப்போ நம்ம
பூகம்பம் ஏன் வருது, எதனால் வருது, எப்படி வருது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப இந்த நீரினால வந்த அழிவுல சொன்னோம்னா அடுத்ததா என்ன அழிவு வரும்னா பூமி வெப்பமயமாதல். பூமி வெப்பமயமாகிறதுனால குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலையும் அழிவுகள் ஏற்படும். இப்ப அதிகப்படியா நீர் வரும்போது சூரிய வெளிச்சம் கடல் நீர்ல படும் பொழுதும் ஒரு எவாப்ரேஷன் அதிகப்படியா உண்டாகும். இது மட்டும் இல்லாம பனிக்கட்டிகள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் கரைய ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. நீர்மட்டம் அதிகரிக்கும் பொழுது அந்த ஐஸ் எல்லாமே வந்து உருகி கடல்ல சேருது, அதனாலையும் நீர்மட்டம் அதிகமாகுது. ஐஸ்லாண்ட் எல்லாமே கடல் மட்டம் அதிகரிக்கிறதுனால மூழ்கிடும். ஐஸ்லாண்ட் தீவுகள் சொல்ற பாருங்க, இந்த தீவுகள் எல்லாமே மூழ்கிடும். கரையோரமா வாழக்கூடிய மக்களின் நிலைமை ரொம்ப சிக்கலாகும். ஏன்னா கடல் நீர்மட்டம் உயர்ந்துருச்சுன்னா அந்த நீரானது நேராக நகர்ப்புறங்களும் மக்கள் வாழக்கூடிய நிலப்பரப்புகளுக்கு வந்துடும். அப்போ அந்த இடங்கள் மூழ்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும், இந்த அழிவுகள் எப்போ ஏற்பட அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு நம்ம வருடங்களையோ மாதங்களையோ சொல்ல முடியாது. ஆனால் விரைவில் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு இடங்களும் இயற்கை சீற்றத்தினால நம்ம பூமியானது அதிகப்படியான பாதிப்புக்குள்ளாகுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா என்னுடைய நன்றிகள். இது மட்டும் இல்லாமல் பூமிக்கு மேல இருக்கக்கூடிய மேல ஆகாய பரப்பு ட்ரோபோஸ்பியர், அயனோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுல அந்த அயனோஸ்பியர் அப்படிங்கிற கூடிய லேயர் வந்து அதிகப்படியான பாதிப்புக்குள்ளாகுது, வெப்பமயமாகுது. இதனாலையும் இயற்கை பாதிக்குது. பல வழியிலையும் நம்ம பூமியானது அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம இறுதியா என்ன சொல்லிக்க வரோம்னா, இயற்கையை வந்து நம்ம வெல்ல முடியாது. இயற்கையில நம்ம சில பாடங்கள் கத்துக்கிறோம், கத்துக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் கத்து முடிக்கல. ஏன்னா வந்து இப்ப நடந்த சேதாரங்களை வச்சு நீங்க கணக்கிட்டு பார்த்தாலே தெரியும், இன்னும் நம்ம இயற்கையை புரிஞ்சுக்கல. நம்ம இயற்கையை நோக்கி போனா நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டு காலத்தை கொஞ்சம் நீட்டிக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்லிக்கிறோம். நண்பர்களே, நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சுன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணாங்க, அவங்களும் ஒரு பேசிக் கான்செப்டா எர்த்குவேக்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.